உரிமைகள் மறுக்கப்படும் போது தீவிரவாதம் பிறந்தே தீரும். வெற்றிமாறன் சோ பார்ட் 2 பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இன்னும் மரல வச்சிருக்காங்க, அதுல மரல வச்சிருக்காங்க. அப்படியே செகண்ட் பார்ட் போட மாட்டீங்களா? ஒரு 1:30 மணிக்கு நான் வீட்டுக்கு போறேன் அப்படிங்கற ஃபீல் தான் வந்து. இதுக்கு ஒரே இயக்குனர் வெற்றிமாறன். நாய்க்கே இல்ல ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. சூரி நல்லா பண்ணிருக்காரு, சூப்பரா இருக்கு. அடுத்த பாட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து ஃபுல்லா விஜய் சூரி அவர் படம் தான் ஃபுல்லா வரும். கடைசியில் அழுது வச்சிட்டாங்கலாம் சொல்றாங்க. இன்னும் மரல வச்சிருக்காங்க, அதுல மரல வச்சிருக்காங்க. உரிமைகள் மறுக்கப்படும் போது தீவிரவாதம் பிறந்தே தீரும். வெற்றிமாறன் ஸ்லோவாக போகுது. செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பராக இருக்கும். செகண்ட் ஹாஃப் செம்மையாக இருக்குது. சூரி எப்படி பண்ணியிருக்காரு? சூரியோட ஆக்டிங் வேறு லெவலில் இருக்குது. ஆனால் என்ன ஒரு இதுனா வந்து விஜய் சேதுபதி வந்து கிளைமேக்ஸில் தான் காட்டுறாங்க. பார்ட் 2 லீடு விஜய் சேதுபதி தான். அடுத்த பாட்டு ஈகராக வெயிட்டிங்கில் இருக்குது. இப்போ மியூசிக்கும் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஒரு பாட்டு பாடியிருக்காரு, செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு கேட்கறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. ரெண்டு பேருமே பெஸ்ட்டு தான், கம்பேரிஷன்லாம் கிடையாது. கரெக்டான மீட்டரில் இருக்கு. ஆசம், எப்போவுமே ஆசம். நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. சூரியோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. மற்ற படத்தை கம்பேர் பண்ணும்போது இதில் ஒரு ப்ராப்பர் ஆக்டர் பார்க்கலாம். இளையராஜோட மியூசிக் பயங்கரமாக இருந்தது. ரெண்டு சாங்ஸுமே ரொம்ப டச்சிங்காக இருக்கும். பேக்ரவுண்ட் ஆர்ஆர்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லேண்ட்ஸ்கேப் பயங்கரமாக காமிச்சிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஏரிட்டட் தான். லைக் ப்ராப்பர் அடல்ட்ஸ் வந்து பார்த்தா நல்லாயிருக்கும். கண்டென்ட்ஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை வல்கரா இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படி இருந்தால் தான் அது நமக்கு புரியும். ஸோ ஆமாம், வயலன்ஸ்னு சொல்ல வரல, அது அப்படி தான் காமிக்க முடியும். ஸோ அது ஒவ்வொரு கேரக்டர்ஸும் ப்ராப்பராக செட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். பார்ட் 2க்கு இன்னும் செமையாக இருக்கும். ஸோ பார்ட் 1ல எல்லா கேரக்டர் ஸ்கெட்சும் ப்ராப்பராக டெவலப் பண்ணி கரெக்டாக ஒரு பாயிண்ட்ல கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ பார்ட் 2 பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. எங்கள் படமா மட்டும் வந்து பார்த்தா எல்லாருமே பார்க்கலாம். இப்படிதான் ஒரு ஒரு ஆடியன்ஸ் அவங்க ஃபைட் பண்ணிப்பாங்களா? ஆக்சுவலாக ஃபைட் பண்ணிக்கவே இல்லை. அப்படியே ஜாலியாக அப்படியே அப்படி போகிற மாதிரி ஃபிளாஷ் பேக் சொல்லுவாங்க. அப்போ உண்மையாகவே நமக்கு வந்து இல்லை, நான் சீட்டோட எட்ஜில் தான் நான் பாதி நேரம் உட்காந்துருந்தேன். அப்படி தான் அந்த ஒரு ஃபீல் கொடுத்துது. நீங்களாம் யாரும் பார்க்கலாம், தயவு செய்து உங்களுக்கு ஃபுட்டேஜ்லாம் அனுப்பிச்சுட்டு படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு போங்க. ஓகே. எழுத்து இயக்கம் வெற்றிமாறன் வந்துச்சு. அப்படியே செகண்ட் பார்ட் போட மாட்டிங்களா? ஒரு 1:30 மணிக்கு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற ஃபீல் தான் வந்து. ஒரு கிளிம்ஸ் ஒன்று போட்டாங்க, அது அப்படி இருந்தது. தமிழ் இது கேரளா படம் வரட்டும், மலையாள படம் வரட்டும், ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒரே இயக்குனர் வெற்றிமாறன். வெற்றிமாறன் தமிழ் சினிமாவை காக்க போற வெற்றிமாறன். இன்றும் என்றும் என்னைக்குமே எங்கள் ஒரே மாறன் அவர் வெற்றிமாறன் தான். வேற லெவல் ஃபேன்வெல் டே ஹிட்டு அவர் விடுதலை தான் அப்படின்னு நாங்கள் சொல்றோம் ப்ரோ. ஏன்னா விடுதலை படத்தில் சூரி வந்து ஒரு பஸ் வாகனத்தில் வந்து இறங்கி திருப்பி அவர் போலீஸாக போய் இருக்கிறது எல்லாம் இதெல்லாம் லாய்க்கே இல்லை ப்ரோ. வேற லெவல் ப்ரோ, தரமாக எடுத்திருக்காரு வெற்றிமாறன். ஒவ்வொரு இதையும் அப்படியே செதுக்கியிருக்காரு அப்படின்னு தான் நாங்கள் சொல்ல முடியும். Once again, we can watch. Yeah, I can. I will go and watch because a few things I didn't understand. Are you waiting for next part? Exactly. So after giving that leads, it increases the anxiety. Okay, thank you.